ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, ஸோ இப்போ சோஷியல் மீடியாலாம் ட்ரெண்டிங் ஆகிட்டு வர இந்த கார்ட்டூன் இமேஜ் தான் வந்து நம்ம எப்படி பண்ணுறது அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். கீழே டிஸ்கிரிப்ஷனில் பார்த்தீங்கன்னா இதுக்கு தேவையான அப்ளிகேஷன்ஸ் லிங்க்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, வேணுன்றவங்க டவுன்லோட் பண்ணிக்கிங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா டூன் ஆப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லிங்க் கொடுத்துருப்பேன். ஸோ அந்த ஆப் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்டால் பண்ணிக்கிங்க. இன்ஸ்டால் பண்ணிட்டு ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா உங்களோட கேலரி வந்து பார்த்திங்கன்னா ஷோ ஆகும். ஸோ உங்களுக்கு தேவையான ஏதாச்சும் ஒரு இமேஜ் வந்து பார்த்திங்கன்னா செலக்ட் பண்ணிவிடுங்க. செலக்ட் பண்ணிட்டு ஸோ அதை வந்து பார்த்திங்கன்னா க்ராப் பண்ண சொல்லும். ஸோ உங்களுடைய ஃபேஸ் மட்டும் நல்லா தெரிகிற மாதிரி நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஸ்கொயர் ஷேப்புக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய ஃபோட்டோ வந்து பார்த்திங்கன்னா செலக்ட் பண்ணிடுங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் ஜஸ்ட் ஒரு ஒன் நிமிட்டில் உங்களுடைய நார்மல் இமேஜ் வந்து பார்த்திங்கன்னா கார்ட்டூன் இமேஜை நம்மளுக்கு வந்து மாற்றி கொடுத்துரும். ஸோ வெயிட் பண்ணுங்கள். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆயிடுச்சு. ஆனதுக்கப்புறம் மேலே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்கிப் பட்டன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து தெரியும். ஸோ அதை வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருங்க. கொடுத்ததுக்கப்புறம் ஏதாச்சும் ஆட் வந்தது அப்படின்னா ஸ்கிப் பண்ணி விட்டுடுங்க. ஸோ நான் வந்து இந்த ஆடை வந்து ஸ்கிப் பண்ணிக்கிறேன். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், ஸ்கிப் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மேலே வந்து ஒரு எடிட் ஐக்கான் வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா திக்னஸ்ன்னு இருக்கும். ஸோ இந்த திக்னஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எந்த மாதிரி கார்ட்டூன் இமேஜ் ஸோ ஷைனிங்காக வேணுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஸோ எல்லாத்தையுமே வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் பண்ணிக்கங்க. ஸோ உங்களுக்கு தேவையான மாதிரி நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய செட்டிங்ஸை வந்து பார்த்திங்கன்னா செட் பண்ணிக்கங்க. அதுக்கப்புறம் இதில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேக்ரவுண்டஸ் இமேஜஸ் வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு தேவையானதை நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நமக்கு தேவையானது வெறும் ஃபேஸ் மட்டும் தான். ஸோ அதனால் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா நார்மல் ஸோ ஒயிட் கலர் பேக்ரவுண்ட் வச்சுட்டு ஸோ நம்ம வந்து சேவ் கொடுத்துடலாம். சேவ் கொடுத்ததுக்கப்புறம் ஸோ கீழே வந்து பார்த்திங்கன்னா சேவ் ஆப்ஷன் இருக்கும், அதை வந்து கிளிக் பண்ணி சேவ் பண்ணிங்க. உங்களோட கேலரியில் வந்து பார்த்திங்கன்னா இந்த இமேஜ் வந்து சேவ் ஆகிடும். சேவ் ஆனதுக்கப்புறம் உங்களுடைய பிக்ஸ்ஆர்ட் அப்ளிகேஷன் வந்து பார்த்திங்கன்னா ஓப்பன் பண்ணிக்கிங்க. இந்த ஆப்போடைய லிங்க்கும் வந்து பார்த்திங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, வேணுன்றவங்க டவுன்லோட் பண்ணிங்க. ஸோ இந்த ஆப் வச்சு பார்த்திங்கன்னா நம்ம நிறைய எடிட் வந்து பார்த்திங்கன்னா ஃபோட்டோ எடிட் வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா எடிட்டிய ஃபோட்டோ அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு ஸோ உங்களுக்கு தேவையான பேக்ரவுண்ட் இமேஜ் வந்து பார்த்திங்கன்னா அதுவும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், வேணுங்க டவுன்லோட் பண்ணிக்கிங்க. ஸோ இந்த இமேஜ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து செலக்ட் பண்ணியாச்சு. பேக்ரவுண்ட் செலக்ட் பண்ணதுக்கப்புறம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒரு பிஎன்ஜி ஃபார்மேட்டில் ஒரு இமேஜ் ஒன்று இருக்கும். ஸோ உங்களுக்கு தேவையான எந்த கலர் ஷர்ட் டிஷர்ட் போட்டு வேணுமோ ஸோ அதை வந்து பார்த்திங்கன்னா செலக்ட் பண்ணிங்க. ஸோ மொத்தம் மூணு கலர் இருக்குது. ஸோ உங்களுக்கு எந்த கலர் தேவையோ நான் வந்து பார்த்திங்கன்னா பேக்ரவுண்டுக்கு ஏற்ற மாதிரி கலர் வந்து பார்த்திங்கன்னா சூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இதிலே வந்து பார்த்திங்கன்னா அந்த ப்ளஸ் பட்டன் கொடுத்துட்டு ஸோ திரும்ப ஆட் ஃபோட்டோ கொடுத்துட்டு வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய டூன் ஆப்பில் பண்ண அந்த இமேஜ் வந்து பார்த்திங்கன்னா செலக்ட் பண்ணிவிடுங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து வெறும் ஹெட்டு மட்டும் தான் தேவைப்படும். ஸோ அந்த பாடி ஸோ ஷர்ட் போட்டது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து தேவைப்படாது. ஸோ அந்த பார்ட்டை மட்டும் நம்ம வந்து பார்த்திங்கன்னா ரிமூவ் பண்ணிடலாம். ஸோ அது எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்த்திங்கன்னா கட் அவுட்டுன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிவிட்டு ஸோ அவுட்லைன் சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அந்த அவுட்லைன் வச்சுட்டு ஸோ நீங்கள் வந்து நான் எப்படி ட்ரா பண்ணுறனோ அதேமாரி உங்களுடைய தலையை மட்டும் வந்து பார்த்திங்கன்னா தனியாக ட்ரா பண்ணி எடுத்துக்கோங்க. நீங்கள் ட்ராப் பண்ணும்போது ஸோ ஜஸ்ட்டு அந்த ஆரோ மார்க் கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய ஃபேஸ் மட்டும் தனியாக எடுத்து கொடுத்துரும். ஸோ இப்போ நீங்கள் சேவ் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுடைய ஹெட் மட்டும் வந்து பார்த்திங்கன்னா பேக்ரவுண்ட் ரிமூவ் ஆகி தனியாக நீங்கள் செலக்ட் பண்ண இடம் மட்டும் வந்து பார்த்திங்கன்னா வந்துடும். இதுக்கப்புறம் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணி நீங்கள் வந்து லைட்டாக எரேஸ் பண்ண வேண்டியதாக இருக்கும். ஸோ அதுவும் எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே பாருங்கள். ஸோ அந்த எரேஸ் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிங்க. ஸோ உங்களுக்கு தேவையான மாதிரி ஹார்ட்னஸ் ஸோ சைஸ் அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தேவையான மாதிரி நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா செலக்ட் பண்ணுவீங்க. ஸோ ஜூம் நல்லா ஃபுல் ஜூம் பண்ணிவிட்டு ஸோ உங்களுக்கு தேவையான பார்ட்டை மட்டும் வச்சுட்டு ஸோ தேவையில்லாத கீழே இருக்க பார்ட்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து ரிமூவ் பண்ணிவிடுங்க. ஸோ நான் வந்து பார்த்திங்கன்னா ஸோ எனக்கு தேவையான மாதிரி நான் வந்து பார்த்திங்கன்னா ஹெட்டையும் வந்து பார்த்திங்கன்னா ரொட்டேட் பண்ணிக்கலாம். ஸோ நான் வந்து எனக்கு தேவையான மாதிரி நான் வந்து பார்த்திங்கன்னா செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ வெயிட் பண்ணுங்கள். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஏதாச்சும் ரிமூவ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஸோ கொஞ்சம் பொறுமை தேவைப்படும். ஸோ ஒரு சில இமேஜில் தான் வந்து பார்த்திங்கன்னா ஸோ ரொம்ப சைட்லலாம் வந்து பார்த்திங்கன்னா அசிங்கமாக தெரியும். ஸோ அந்த லைன்லாம் நீங்கள் ரிமூவ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஸோ பொறுமையாக நீங்கள் டைம் எடுத்து பண்ணிங்கன்னா அப்படின்னா மட்டும்தான் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக வந்து பார்த்திங்கன்னா வரும். நீங்கள் நார்மலாக பண்ணிங்க அப்படின்னா ஸோ அந்தளவுக்கு பர்ஃபெக்டாக இருக்காது இமேஜ் வந்து பார்த்திங்கன்னா. ஸோ பார்க்குறதுக்கு ஏதோ ஒரு டவுட்டாக இருக்க மாதிரியே இருக்கும். ஸோ உங்களுக்கு வந்து நல்லா பண்ணியிருக்குமா இல்லையா அப்படின்ற ஒரு டவுட்லேயே இருக்கும். ஸோ ஆனால் நீங்கள் வந்து டைம் எடுத்து பொறுமையாக எல்லாத்தையுமே ஜூம் பண்ணி எரேஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஸோ உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பக்காவாக இருக்கும். ஸோ உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து இந்த மாதிரி இமேஜஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா எடிட் பண்ணி நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா கெத்து காட்டலாம். ஸோ அதனால் மறக்காமல் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து இதை வந்து ட்ரை பண்ணி பார்த்துங்க. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஃபுல்லாக செட் பண்ணி முடிச்சாச்சு. ஸோ ஜூம் அவுட் பண்ணி நம்ம வந்து பார்த்திங்கன்னா செக் பண்ணிக்கலாம். ஸோ ஹெட் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் வந்து பார்த்திங்கன்னா செக் பண்ணிங்க. ஸோ ஜூம் பண்ணி வந்து பார்த்திங்கன்னா செக் பண்ணிக்கங்க. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்குது. ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா டிக் ஐகான் கொடுத்துட்டு ஸோ சேவ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த ஆரோ மார்க் கிளிக் பண்ணோடனே கேலரின்னு சொல்லிட்டு இருக்கோம், அதை கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுடைய இமேஜ் வந்து பார்த்திங்கன்னா சேவ் ஆகிடும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பிடிச்சிருக்கோம் நம்புகிறேன். ஸோ அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம்.
ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஸோ மறக்காமல் நம்மளுடைய டிஏகே டெக் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.